ஸ்வச்ச வ திராயந்தாம்போ முதிரி போக பிரபன்னார்த்திதோ நக ஆஹ் பிரபந்தசிய ரசாதீனாம் எஞ்சகத்துவ நிபந்தனம்ல அஞ்சு ரூல்ஸ் கொடுத்தார் அந்த அஞ்சு ரூல்ஸ்ல முதல் ரூல்ல தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கும் சோ அதுலதான் இத்தனாம் பெரிய பேராகிராஃப் வந்து இருக்கு நமக்கு டிஸ்கஷன் அதுல முதல் ரூல் வந்து ரச ஸ்தாபனம் உச்சி உச்சிதமா இருக்கக்கூடிய கதையை நம்ம வந்து எஸ்டாபிளி பண்ற ஒரு கவி எழுதுறது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ஆஹ் ரெண்டாவதுதான் வந்து கதையில உபயோகமா இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கணும் கல்பனை பண்ணணும் அனுபயோகமா இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு உபயோகமா இருக்கிறத கல்பிச்சு எழுதணும் கவி இந்த மாதிரி நம்ம அஞ்சு ரூல் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ரூல் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் பாதியில இருக்கும் அதுல வந்து நாடகாதேஹே அபிநய அபிநயத்வாது அதுல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா சோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு லைன் படிச்சுடுறேன் சோ நான் வயம் திவ்யம் ஔச்சித்யம் சுங்கார விஷயம் அன்னியத்துக்கு ஷ விஷய உத்தமநாயகேஷுஷுங்காரஉந்திவாடிஷு பிரசதிராங்காரஉந்தம் நாடகாதூரிஹர்த்தியம் எப்படி பாரதவருஷத்துல வந்து உத்தமநாயக்கன் ராஜாவிஷயத்துல வந்து ஒரு சங்காரத்தை எப்படி நம்ம புகுத்துவோமோ அதே போலதான் திவ்யமான ஒரு கேரக்டர் இருக்கிறச்சையும் அந்த கேரக்டருக்கும் நம்ம அந்த மாதிரி தான் புகுத்தணும் இப்போ வந்து நாடகம்னு வந்த உடனே இங்க வந்து ஆரம்பிக்கிறார் நாடகாதேகே அபிநேயத்வாது நாடகம் என்பது அபிநேய விஷயம்ங்கிற காரணத்தினால இப்ப என்னாச்சு அபிநேயசிய சம்போக சிருங்கார அபிஷயத்வாது சம்போகசங்காரம் வந்து அபிநயத்துக்கு விஷயமா ஆகாதே சோ த அபிநய அபி அபிநயம் பிடிப்பதற்கு சம்போகிருங்காரமானது விஷயமாக ஆகாத காரணத்தினால திர தத்தே நாடகத்தில் பரிஹார சம்போகிருங்க விஷய பரிஹார ஸோ அந்த சம்போக சங்காரத்தை நம்ம வந்து விளக்கிடணும் அதை வந்து நாடகத்துல காமிக்க கூடாது அப்படின்னு ஏன்னா இட் கெனாட் பி எம்ப்ளாய்டு ஆன் ஸ்டேஜ் சம்போகத்தை ரெண்டு பேர் சே நாயக்கனும் நாயகாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரத்திகேளியை வந்து டைரக்டா நம்ம ஸ்டேஜ்ல வந்து அபிநயம் பண்ணி காமிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அந்த சம்போக சங்காரத்தை கம்ப்ளீட்டா நம்ம இருந்து விளக்கிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி இது வந்து பூர்வபக்ஷியினுடைய ஒரு கேள்வி இது அதுக்கு வந்து வந்து பதில் ந இது சித்தாந்தியினுடைய ஒரு பதில் எதி அபினேயம் விஷய அசியதா தத் காவிய சா கேன நிவாரியத்தை இது கேள்வி எப்படின்னா நாடகத்துல நம்ம வந்து அபிநயம் பண்ண முடியாது அப்படின்னு விளக்கினோம்னா சம்போக காரத்துல அது காவியத்துல மாத்திரம் எப்படி போடலாம் நாடகத்துக்கு அனுச்சிதம்னு சொன்னோம்னா காவியத்துக்கும் அனுச்சிதம் தானே காவியத்துல மாத்திரம் நான் பிரமாதமா டிஸ்கிரைப் பண்ணலாம் அதை ஸ்டேஜ்ல காமிக்க முடியாதுன்னா போத்தர் சேம் ஒரு அன்டிக்னிஃபைடு இன்டிக்னிஃபைடுன்னு நம்ம சொன்னோம்னா அது அன்டிக்னிஃபைடா தான் இருக்கணும் காவியத்துக்கும் சரி நாடகத்துக்கும் சரி அபி அபிநயத்துக்கு உகந்ததாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்திற்கு அசஹ்யதா பொறுத்துக்க முடியாத தன்மைன்னா அசகியதாங்கறிச்சு என்னமோ டால்ரேட்டுங்கிறது அர்த்தம் இல்ல அனௌச்சித்யன அமர்ஷணீயதான்னு அர்த்தம் ஔச்சித்யம் இல்லாத காரணத்தினால அது வந்து பொறுத்துக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை நாடகத்துக்கு நம்ம சொன்னோம்னா காவியசிய ஏன்னா சில இடங்கள்ல வந்து காவியமும் எங்கெங்கு அபிநயம் பண் புடிக்க முடியுமோ அப்ப அப்படி அப்படி அபிநயம் பண்ணலாம்னு இருக்கு காவிய உத்தர ராமச்சரித்திரத்தை வந்து ராமரோட சீத்தையும் வந்து இந்த இதுல உக்காந்துருக்கா அப்புறம் அவ வந்து உத்தர் ராமச்சரித்தம் உங்களுக்கு நாட்டகம் காவியத்தை சொல்றார் சோ அபிநயம்ங்கிறது வந்து நாடகம் நாடகத்துல நம்ம வந்து பொறுத்துக்க முடியாதுன்னா படிக்கிற காவியத்துல இருந்துட்டு போட்டோமேன்னு கேக்குற ஓ அச்சா கேள்வி அப்படிங் கேள்வி நீங்க இருந்து கேள்வி பார்த்தேன்னா புருபக்ஷம் என்ன கேக்குறன்னா நாடகத்துல அபிநயம் பிடிக்க முடியாது சம்போகிருங்காரத்தை அதனால நாடகத்துக்குல நம்ம சம்போகாரத்தை விட்டுட்டு மத்த தான் உபயோகப்படுத்தணும்னு கேக்குறாரு இப்போ தி ரீசன் ஹி இஸ் ப்ராபபிலி கிவிங் இஸ் அது வந்து போர்ட்ரே பண்ண முடியாது போர்ட்ரே பண்ண முடியாதுங்கிற காரணத்துனாலங்குறது இப்ப போர்ட்ரே பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால நாடகத்துல வந்து அதை உபயோகப்படுத்த முடியாதுன்னு இருந்ததுன்னா அதேதானே காவியத்துக்கும் காவியத்துல மாத்திரம் முடியும்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் காவியச ஏவம் விஷயசிய ஏவம் விஷயசியங்கறது சம்போக ஸ்ருங்கா

தடுக்கறா யாருமே இல்லையோ இந்த வந்து அனௌச்சித்தியம் அனௌச்சித்தியத்தினால பொருத்துக்க முடியாத தன்மைங்கிறது காவியத்துல வந்து யாரு தடுக்கறா இந்த மாதிரி நாடகத்துல மாத்திரம் பண்ண கூடாதுன்னு சொன்னோம்னா காவியத்திலையும் பண்ண கூடாதுங்கிற மாதிரிதானே ஆப்படுது இப்ப இத வந்து கன்க்ளூஷன் சொல்றாருங்க தினே எது உத்தம பிரகேதே உத்தம வர்ணனம் தத் சிராமியசம்போகவரணம் சம்போக வர்ணனம் இவ சுதராம் அசியம் தமதேவா விஷயம் கிராமியமாக ரெண்டு பேரு சேர்ந்து இருக்காங்கிற விஷயத்தை வர்ணிக்கிறதுங்கிறது அது ஒரு கிராமியமான விஷயம் அது வந்து வர்ணிக்க கூடாது ஏன்னா அப்பா அம்மா ஒரு சம்போகத்தை வர்ணிக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிறார் அது வந்து கவி காளிதாசன் மாதிரி இருக்கிறவாழ்லாம் தன்னுடைய ஒரு பத்தினாலயோ ஒரு சக்தியினாலயும் ஒரு கிரியேட்டிவிட்டினாலயும் அவரால அந்த தோஷத்தை மறைக்க முடிஞ்சது நம்ம அதை படிக்கிறச்சு பகவானோட சிவன் பார்வதியினுடைய ஒரு சம்போகமா இருந்தா கூட அத நம்ம ரசிக்கிறோம் அத வந்து இப்படி கிராமியமா நினைக்கிறது இல்ல அது வந்து ரொம்ப வல்கரா இருக்குன்னு நினைக்கிறது இல்ல ஏன்னா அது கவியனுடைய ஒரு ஒரு சமக்காரத்தை பொறுத்து இருக்கு சோ தஸ்மாத் ஆமா சோ தஸ்மன்மத பார்வதியை பார்த்துட்டு அந்த தஸ்மாத் ஆகையினால் இப்ப என்னாச்சு அபிநயார்த்தேச்ச காவியே அபிநய அபிநயத்துக்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய காவியத்திலும் எது உத்தம பிரகிருத்தேகே உத்தமமான பிரகிருதி சோ நாடகத்துல சம்போக ஸ்ங்காரத்தை அப்பட்டமா சொல்லக்கூடாதுன்னா அதே மாதிரிதான் காவியமும் காவியத்துக்கும் அந்த அனௌச்சித்யமுங்கிறது ஒட்டிதான் வரும் நாடகத்துக்கு ரூல்ஸோ அதே மாதிரி ரூல்ஸ் தான் நமக்கு காவியத்துக்கும் இருக்க போறது என்ன டிஸ்கிரிப்டிவ் பவர் ஜாஸ்தி காவியத்துல மலையனா வந்து முப்பத்தஞ்சு ஸ்லோகத்துல வர்ணிக்கலாம் அத வந்து ஸ்டேஜ்ல காமிக்க முடியாது அது ஒண்டிதான் வித்தியாசமே தவிர உங்களுக்கு வந்து இங்க இப்ப என்னென்னலாம் உங்களுக்கு ஔச்சித்யத்துக்கு உண்டான ரூல்ஸ் நாடகத்துல அப்ளை ஆகறதோ அதே போலதான் இங்கேயும் அப்ளை ஆகுது சோ எது உத்தம பிரகிரு உத்தம கேரக்டர் நாயக்கன் இருக்கானே அவனு அந்த மாதிரி ராஜா முதலியவர்களுக்கு உத்தம பிரகிருதி பிகி உத்தமமான கேரக்டர்ஸ் நாயிகா பிகி நாயிகாக்களுடன் கூட கிராமிய சம்போக வர்ணனம் கிராமியமான ஒரு சம்போகம் அந்த ரத்திகேலி அத வந்து வர்ணிப்பதுங்கிறது பித்ரோகோ சம்போக வர்ணனம் இவ சுதராம் அசஹயம் மிகவும் பொறுத்துக்க முடியாததுதான் அது அசபியம்னு இன்னொரு ஒரு ரீடிங்ல இருக்கு அசஹ்யம் அசபியம் ஒரு சபைக்கு உகந்தது அல்ல ததைவ உத்தம தேவதாதி விஷயம் உத்தம தேவதா விஷயம் அதே மாதிரிதான் மேல ஒரு கேள்வி நெக்ஸ்ட் நச்ச சம்போக ஸ்ருங்காரஸ்ய சுரதலக்ஷணையே ஏக பிரக்கார அநே அப்பேதா பரஸ்பர பிரேம தர்சனாதய கமாத் உத்தம பிரகிருதி விஷய நணியன் தஸ்மாத் உத்சாக இது வந்து கேள்வி இல்ல இல்லை உம் நம்ம இங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு குட்டி கேள்வியை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்து சித்தாந்தி தான் சொல்றா இத ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி கேள்விய நம்ம வந்து புரிஞ்சுண்டாதான் இது புரியும் நமக்கு எப்படின்னா இப்போ நனு ஏவம் உத்தம பிரகிருதி விஷய கிம் சம்போக ஸ்ருங்கார வர்ணனம் அனுச்சிதமேவ அப்படின்னு ஒரு கேள்வி இத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டாதான் நமக்கு வந்து மேல அடுத்த லைன் புரிய போறது இது வியாக்கியாத்தான் நமக்கு இந்த லைனை கொடுத்துடுறாரு நச்சு முன்னாடி ஒரு லைன் போ ஒரு கேள்வியை போட்டுக்கணும் பூர்வக்சுடைய கேள்வி என்ன உத்தம கேக்குறான் விஷயத்துல இப்ப கிராமியமான சம்போக வர்ணனம் கூடாதுன்னு சொல்லிருக்கே அது சொல்றேளே அந்த இடத்துல அப்போ சம்போக ஸ்ரங்கார வர்ணனமேவ அனுச்சிதமா டோட்டலாவே நம்ம உத்தம பிரகிரு பண்ணவே கூடாதா ஆஹ் அப்படின்னு கேள்வி கேக்குற அது கம்ப்ளீட்டா அறவே கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு அதுக்குதான் இப்ப வந்து சம்போகார சம்போக சுங்காரத்துக்கு வந்து வெறும் டைரக்டா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம்தான் சம்போக சுங்காரமா அவசியம் இல்லையே என்ன வேணா இந்த பிரேமையோட பாக்குறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறது கண் அசைக்கிறது என்ன எத்தனை இல்லாமோ ஒரு தொடர்றது ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷ நிமீலனம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நம்ம இதுலயே பார்த்தோம்னா அவளுடைய ஒரு உத்தரம சரித்திரத்துல வந்து ராமன் மயங்கி விழர்ச்சு சீதையோட ஸ்பர்ஷத்தை தவிர வேற எதனாலயும் அவர் எழுந்துக்க முடியாதுங்கிறச்சு அவர் வந்து அவர் தொடுவோம் தொட்ட உடனே கிமு விஷ விசர்ப்ப கிமு மதகாம்போம் இது ஆஸ்ட்ரோதனம் நு சந்தனம் இது வந்து என்ன எனக்கு சந்தனமா இல்ல கிமு விஷ விசற்பகா கிமு மதஹா அப்படின்னு அவர் வந்து இது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ங்காரம் தான் ஸ்பர்ஷத்தினுடைய ஒரு இதனால வரக்கூடிய சம்போக சுங்காரம் தான் அந்த இடத்துல சோ அதுக்காக இங்க இப்போ இந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிறார் நச்ச சம்போக ஸ்ருங்காரஸ சுரத லட்சணா ஏவ ஏகா பிரகாரா சோ இங்க சம்போக ஸ்ருங்காரத்திற்கு உங்களுக்கு சுரத ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது ரதி அது ஒண்டிதான் நமக்கு வந்து ஏவ ஏகா பிரகாராங்கிறது கிடையாது அது ஒண்டிதான் நமக்கு சுரதம் அதாவது சம்போக சுங்காரம்ங்கிறது கிடையாது யாவது அன்னியேபி பிரபேதாக மற்ற பிரபேதங்கள்லாமோ இருக்கு என்ன பரஸ்பர பிரேம தர்ஷனாதயா சம்பவந்தி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையோ ஆதி பதத்தினால பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஆலாபனம் சம்மேளனம் ஆலிங்கனம் எதிர்பார்ப்பு என்னெல்லாமோ இருக்கு நிறையா இருக்கு சோ தே கஸ்மாத்து உத்தம பிரகிருதி விஷய வர்ணியன் தே அதை வர்ணிச்சுட்டு போக கூடாது அதையே வர்ணிக்க கூடாது ஆகையினால தஸ்மாத் உற்சாகவது உற்சாகம்ங்கிறது வீரரசத்தினுடைய ஒரு ஸ்தாயி பாவம் அந்த உற்சாகத்தை போல் ரதௌ அபி ரத்தியில் கூட பிரகிருதி ச்சித்யம் அனுசர்த்தவியம் பிரகிருதிங்கிறது கேரக்டர் கேரக்டர்னுடைய ஒரு ஔச்சித்யத்தை நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் தஸ்மாத் உற்சாகவது ரதௌ அபி பிரகிருதி ஔச்சித்யம் அனுசர்த்தவியம் ததைவ விஸ்மயாதிஷு மத்த ஸ்தாய் பாவங்கள்லயும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் உம் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா காளிதாசன் வந்து குமார சம்பவத்துல பார்வதி சிவனுடைய சுரத கிரீடா வர்ணனம் பண்ணிருக்காரு எட்டாவது சர்க்கம் பார்த்தோம்னா எட்டாவது சர்க்கத்துல வந்து பார்வதி பரமேஸ்வரனோட ஒரு அஹ் ரத்திகேலியை அவர் வர்ணிச்சிருக்காரு அப்படின்னு இருக்கு சோ காளிதாச மகாகவி நாம் குமார பார்வதி சிவாதி சுரத கிரீடா வர்ணனம் எது திருஷ்யத்தே தசிய காகதி இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு அடுத்த லைன் பதில் சொல்றார் எத்து விதே விஷயே இந்த மாதிரி விஷயத்துலன்னா ஏவம் விதே சுரத போற்றியல் அந்த சுரத்தத்தை வந்து சுரத வர்ணன விஷயே மகாகவினாமப்பி மகாகவிகளும் அசமீக்ஷிய காரிதா லக்ஷ்யே திருஷ்யதே அசமீக்ஷிய காரிதா யோசிச்சு பண்ணாமல் இருக்கக்கூடியது யோசிக்காம பண்றது சாரி அசமீக்ஷிய ஒரு கவனம் இல்லாமல் சமீட்சியன நன்ன பரிசோதனை பண்ணி அசமீட்சியன கவனம் இல்லாமல் காரிதா செயல்படுபவர் செயல்படும் தன்மை யோ யோஜிக்காமல் செயல்படும் தன்மைங்கிறது மகாகவிகளிடத்தில் அவர்களுடைய லட்சியே அவர்களுடைய காவியங்களில் திருஷ்யத்தை பார்க்கப்படுகிறதே ச ஏவ அது தோஷம்தான் திரஸ்கிருதத்துவாத்து சக்தி திரஸ்கிருதத்வாத்து தேசாம் ந லட்சியதே இத்தியுக்தமேவ முன்னாடியே இத அது வந்து அந்த கவியினுடைய ஒரு சக்தியினால மறைக்கப்பட்டு பிரிபாசக்தியினால அது மறைக்கப்பட்டுட காரணத்தினால லட்சியத்தே அது தோஷமாகவே தெரியவில்லை அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம் அனுபவ ஊசித்தியம்ங்கிறது ஒவ்வொரு கேரக்டரும் அஹ் நடந்துக்கிற விதம் கையால கா கால அசைக்கிறது கை அசைக்கிறது கண் பார்வை பாக்குறது இது எல்லாமே முன்னாடி பரத நாட்டிய சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லிருக்கு சொல்லியிருக்கு

பரதனுடைய நாட்டியசாஸ்திரத்துல இருக்கும் பல விஷயங்களை வர்ணிக்கிற ஒரு மகாகவி அத வந்து யோசிக்கிறச்சு தன்னுடைய பிரதிபாவையும் அனுசரிச்சு ஒரு கவனத்துடன் விபாவங்களினுடைய ஔச்சித்யத்தையும் பார்த்து எந்த ஒரு அந்த ஔச்சித்யத்தினுடைய ஒரு ஒரு பரித்தியாகம் ஏற்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு பெரிய பிரயத்தனத்தை பண்ணணும் அதுதான் இங்க சொல்றார் இந்த லைன்ல சோ இப்ப எப்படி எத்து உச்சியத்தை இவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேல நான் வந்து நீங்களே பாத்துக்கோங்கோ அப்படிங்கிறார் அதான் இந்த அளவுக்கு நான் சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னா பரதாதி ஸ்திதிம் எல்லாமே கவினாக்கு போறது திருத்தியா விபக்தி இருக்கிறது பரதாதி ஸ்திதிம் அனுவர்த்தமானேன பரதன் முதலியவர்களுடைய ஸ்திதிம்னு இருக்கு அல்லது பரதாதி விரச்சிதாம் ஸ்திதிம்னு இன்னொரு டெக்ஸ்ட்ல இருக்கு சோ பரத முனிவர்களால் எழுதப்பட்ட ஒரு ஸ்திதி ஸ்திதின்னா நிலைமை என்னென்ன எப்படி எப்படி இருக்கணும் ஒரு காவியத்துலங்கிற அந்த ஸ்திதி இருப்புங்கிறது இருக்கே அதை அனுவர்த்தமானேன பின்தொடருகின்ற மகாகவி பிரபந்த பரியாலோச்சையதா பெரிய பெரிய கவிகள் எழுதின ஒரு பிரபந்தம் காவியங்களை பரியாலோசையதா செய்யுகின்ற தன்னுடைய ஒரு புத்தி கௌசல்யத்தையும் பின்தொடர்கின்ற கவினா ஒரு கவியினால் சேதசா பூத்வா அப்படியே ஒரு கவனத்துடன் கூடினவராக இருக்கணும் அவகிதம்னா பிரமாதான்தி எங்கேயுமே எந்த ஒரு ஒரு தவறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே கவனமா ஜாகிரதையா ஒரு மனசுடன் கூடினவராக இருந்து கொண்டு அவஹித சேத்தசா பூத்வா விபாவாதி ஔச்சித்ய பிரம்ஷ பரித்தியாக பரப்பிரயத்னா விதேயா விபாவம் முதலியவைகள் விபாவ அனுபாவ வெபிஜாரிபாவ இதனுடைய ஔச்சித்யத்திலிருந்து பிரம்ச விலகுதல் அப்படிங்கறத விடணும் அப்படின்னா ஔச்சித்யத்தையே கடைபிடிப்பதில் ஒரு பரம் பிரயத்னம் செய்ய வேண்டும் ஃபாலோ பண்றார் கவி பெரிய கவிகளுடைய ஒரு கதைகள் எல்லாம் வந்து ஆலோசனை பண்றார் அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரு கிரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்றார் அத தாண்டி அவ கவனத்துடன் ஒரு மனதை கொண்டவராக இருந்துட்டு கடைசியில வந்து என்ன ஒரு எஃபர்ட் போடணும்னா இந்த நாலு குவாலிட்டிஸ் அவருக்கு வேணும் இதுக்கு மேல விபாவத்தினுடைய ஔச்சித்யங்களை பாத்துக்கணும் அதுல இருந்து விலகாமல் இருக்கக்கூடிய ஒரு காவியத்தை எழுதணும் அதனால ஔச்சித்யத்துக்கு அத்தனை இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறீங்க சோ ஔச்சித்யவதா கதாசரீரஸ்ய விறத்திய உத்ஷ் வா கிரக பிரதிபாதீ கவிதாசு சத்தீஷு அப்படி எத்திர ந ஔச்சித்யவத் இதுல வந்து கிராஹ் நென்ன தன்னுடைய ஒரு அதாவது நான் இப்போ வந்து சகுந்தலாவோட கதையை தான் எடுக்க போறேன் துஷ்யந்தன் தான் கேரக்டர் எனக்கு அவன் தான் வசதி அப்படின்னு சொல்றச்சு இல்ல இப்ப கர்ணபாரம் இருக்கு எப்ப பார்த்தாலும் துஷ்யந்தன் சகுத்தலாவே எடுத்துட்டு இருக்கோமேங்கிறதுக்காக கர்ணபாரம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க கர்ணபாரத்துல வந்து கர்ணன் வந்து இப்போ கவச்ச குண்டலத்தை கொடுத்துடுறார் அதுக்கப்புறம் கடைசில அவனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் டெத்து இதெல்லாம் வந்து வரைச்சு அவனை பெரிய தான வீரனா வந்து போர்ட்ரே பண்றார் அது போற்றே பண்றச்சு நம்ம வந்து சபையில திரௌபதிய வந்து இது பண்றச்சு தட்டி இங்க உட்காருன்னு சொன்னாங்க கரணா அல்லது இவன் சொல்றான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஔச்சித்யம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்த காவியத்திலையும் எடுத்துக்க கூடாது புராணம் இருக்கு அதுக்கு புராணம் எல்லாத்தையும் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அதுல வந்து ஜட்மெண்ட் எல்லாம் இருக்காது வெற அதுல இருக்கக்கூடிய கதையை எடுத்து நம்ம வந்து அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுத்து ஏன் ஹீரோ வந்து அசிங்கமா ஒரு 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 விஷயத்துல ஈடுபடுறவனா இருக்க கூடாது அப்பதான் அவன் ஹீரோவா இருக்க முடியும் ஹீரோ வந்து நம்ம ஐடியலைஸ் பண்ணணும் அப்படிதான் அப்படிதான் காவியத்துலயும் இதுலயும் இருக்கு அந்த திரௌபதி வஸ்திராபரணத்தை அந்த சீனை கொண்டு வரக்கூடாது இதுல அத கொண்டு வந்தோம்னா அப்புறம் இவனுடைய வீரத்துவம்ங்கிறது அங்க போயிடும் அது வந்து கொஞ்சம் எப்படி அத கொண்டு வரணுங்கிறத பாத்துக்கணும் ஒரு கவி எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு ஒரு அழகா கொண்டு போலாம் இல்ல அதையே வந்து ஒரு கவி கம்ப்ளீட்டா மாத்தலாம் ஒரு திடீர்னு ஒரு பூதாவேஷம் ஏற்படுறது கர்ணனுக்கு அந்த பூதாவேஷத்துனால அவன் கண்ணாபினானு பேசிப்படுறான்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பூதம் போயிடுறது அந்த நீங்கிடுறது இல்ல சாபம் விலகிடுறது ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஒரு டுவிஸ்ட் ஆஃப் கதையை கொண்டு வந்தோம்னா அப்போ ஒரு ஒரு கவியனுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த ஹீரோனுடைய ஒரு ஸ்டேட்டஸ மெயின்டெயின் பண்ணாரு ஒரு ஒரு இதுக்காக சொல்றேன் சோ அவுஜித்யவதை அந்த காலத்துல மனோகர் லங்கேஸ்வரன்னு ஒரு கரெக்ட் உபநாயக்கன நாயக்கனா வச்சு ஒரு இது இது ஆமா ஆனா அதுல வந்து ரொம்ப பிரமாதமா காமிப்பா ஆமா

உத்ரேட்சிதவா கிரகா எய்தர் நடந்த விஷயம் அல்லது உத்ரேட்சிதம்னா கவியினுடைய ஒரு கிரியேஷன் கல்பனா சக்தி அப்படி இருக்கக்கூடிய ஒரு கதாசரீரம் கதை அந்த கதையை கிரகா எடுத்துக்கொள்வதுங்கிறது வஞ்சகஹா அதுதான் ரசத்தை வியஞ்சகம் பண்ணும் இது அனேன இப்படின்னு சொல்றதுனால இப்ப நமக்கு என்ன தெரியறதுன்னா இது ஏதத்து பிரதிபாதையத்தையே இதான் நமக்கு தெரிவிக்கிறது இந்த லைன் ஔச்சிவா உத்யா இப்படிங்கிற இந்த தெரிவிக்கிறது அப்படின்னா பிரதிபாத என்ன பிரதிபாதிஷு முதலிய முதலியவைகளில் ரச ரவீ கிவிசு சத்தீஷு அப்படி பலவிதமான ரசம் பொருந்தின கதைகள் இருந்தா கூட இத்திஹாசம் முதலிய இத்திஹாச புராணாதிகள்ல இருந்தா கூட அந்த இடத்துல வந்து எது தத்த விபாவிய விபாவாதி ஔச்சித்யவத்து சரீரம் என்னுடைய விபாவம் விபாவாங்கிறது கேரக்டர் பிரகிருதி எந்த எந்த நாயக்கனுக்கும் எந்த நாயிகாவுக்கும் ஒரு ஔச்சித்யத்துடன் என்னால எடுத்து இங்க சொல்ல முடியுமோ அந்த சரீரம் ததேவ கிராக்யம் இத்தரது மத்தத கூடாது எதாதிருஷ்டம் மயா நிபத்தம் அழகா சொல்றார் எப்படி நான் பார்த்தேனோ அப்படித்தானே நான் எழுதியிருக்கேன் இதுல என்ன பெரிய தோஷம் உஷியந்தன் மட்டமான கேரக்டர்னா மட்டமான கேரக்டர் அவ்வளவுதான் அவன் சொல்றான் போன எனக்கு நீ யாருன்னே தெரியாது தெரிஞ்சுண்டே மனசுல ஸ்மரணேவாங்கிறார் தெரிஞ்சண்டே அவன் எனக்கு ஒன்னு தெரியாது நீ போயிட்டு வா நீ வந்து எத்தனை பேரோட இருந்தியோ இப்படியெல்லாம் பேசுவாங்க நாக்கல நரம்பு இல்லாத பேசுவான் துஷியந்த மகாபாரதத்துல ஆனா காளிதாசன் போட்ரை பண்ணிருக்கிற துஷியந்தனை பார்த்தா அப்படியே வந்து ஆஹான் இருக்கும் எக்ஸாக்ட்லி விரத்தாதபி கதாசரீராது உத்ரேட்சித்தே விசேஷத்தகா பிரயத்னவதா பவித்தவியம் வித்தாதபி கதாசரீராது ஏற்கன இதுதான் நடந்தது அப்படின்னு இருந்ததுன்னா கூட அதுதான் சொன்னேன் திருஷ்டம் மயா நான் வந்து ஒரு தப்பும் பண்ணலையே நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுக்குதான் வந்து அவஹித சேத்தசா பவித்தவியம் சொன்னார் விருத்தாதபி கதா கதாசரீராது ஏற்கனவே நடந்தது இதுதான் இருந்த பொழுதிலும் உத்ரேட்சித்தே விசேஷத்தா பிரயத்னவதா பவித்தவியம் உத்ரேக்ஷ பண்ணுவதில் கவியானவர் பிரயத்தனத்துடன் கூடினவராக இருக்க வேண்டும் உத்ரேட்ச பண்ணி அவர் எழுதணும் ஸ்வகல்பனையை உபயோகிச்சு பண்ணணும் தத்தகி அனவதானாத் ஸ்கலத்த கவேகே அவ்யுற்பத்தி சம்பாவ சம்பாவனா பவதி அதுல வந்து ஒருவேளை அவர் தவறு செய்தாரே ஆனால் அப்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஹ் இது வரும் டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறார் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கல்பனைய பண்ணத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல அனவதான க அப்போ கதா கதாசரீராது ஏற்கனவே கதை வந்து ஒரு விதமா டிஸ்கிரைப் பண்ணிருக்கு புராணத்துல அதுல வந்து பல விஷயத்த மாத்துறார் கவி மாத்தி அவர் போடுறார் அவர் போடுறச்சே அந்த இடத்துல கொஞ்சம் கவனக்குறவா இருந்து விடுறார் அனவதான சோ உடனே விலகிடுற ரசம் தெரியாதபடிக்கு ஆயிடுறது அனௌச்சித்தியம் வந்துடுறது அப்படிப்பட்ட கவி அவ்யுற்பத்தி சம்பாவனா மகதி பவதி அப்படின்னா வியுபத்தி இல்லாத காரணத்தினால ஏற்படும் ஒரு ஒரு இது வந்து பெரிய ஒரு தவறாதான் முடியறது அந்த இடத்துல அது ததாஹி அனவதான அது தத்ரஹீங் போட்டிருக்காரு தத்ரஹீங்கரிச்சு இந்த மாதிரி உத்ரேக்ஷிதே தத்ரங்கரிச்சே உத்ரேக்ஷிதே உத்ரேக்ஷம் பண்ணி இவரே வந்து தன்னுடைய புத்திய யூஸ் பண்ணி அவர் கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு விஷயத்துல கவேஹே ஏன்னா ஏற்கனவே புராணத்துல இருக்கக்கூடிய விஷயம் அது அப்படியே சொல்றார் அதுவே நன்னா இருக்கு இப்ப ராமன்லாம் நமக்கு வந்து கேரக்டர் எடுத்தோம்னா அதுல நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அந்த கேரக்டர் வந்து நோபல் கேரக்டர் அதனால வந்து ரொம்ப சுலபம் கிருஷ்ணரோட கேரக்டரும் நிறைய கதைகளை எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியா சுலபமா முடிஞ்சிடும் இப்போ சாரு சாணூர வதகான்னு ஒரு ஒரு பிளே எழுதுறேன்னு வச்சுக்கோங்க முஷ்டிக வதகா வதகான்னு ஒரு பிளே எழுதினேன்னா அதுல வந்து கிருஷ்ணன் வந்து பிரச்சனையே கிடையாது எனக்கு அதுல அவனுடைய பர்த்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாலு லீவைகளை போட்டு சானூரனை வந்து ஒரு அந்த எப்படி போறான் ரங்கத்துக்கு போகிறான் எப்படி மல்யுத்தம் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வருணிச்சு முடிச்சுடலாம் ரொம்ப சுலபமா போயிடும் கேரக்டர் பத்தி எந்த கேரக்டர் வந்து புராணத்துல மோசமா இருக்கோ அத வந்து நல்ல கேரக்டரா கிரியேட் பண்ணி பண்றச்சே ஒரு கவி வந்து அந்த இடத்துல அவ்யுற்பத்தியினால சம்பாவனா ஏ அந்த வியுற்பத்தி இல்லாமல் அவர் ஒரு கல்பித்தமா பண்ணார்னா அந்த இடத்துல உம் ரொம்ப ஒரு பெரிய ஸ்கலனம் ஏற்படும் தி அனவான கவே அவ்யுற்பத்தி சம்பாவனா மகதி அவ்யுற்பத்தி வியுற்பத்தி இல்லாத காரணத்தினால ஏற்படுகின்ற விஷயம்ங்கிறது இன்னும் பெருசா முடியும் கிளாரிங்கா இருக்கும் மிஸ்டேக்ஸ் அதுக்காக சொல்றேன் ஆஹ் சோ பரிக்கரஸ்லோக கதா சரீரம் உற்பத்திய வாரியம் தா யசமயம் சர்வம் ஏவது பிரதிபாசத்தை இது டெக்ஸ்ட்ல இருக்கு உங்களுக்கு சரீரம் உற்பாத்திய வஸ்து கதா கதையினுடைய ஒரு ஃபார்மேட் வந்து உற்பத்திய வஸ்துவா இருந்ததுன்னா ததா ததா காரியம் அந்த உத்பாத்திய வஸ்துனா கவியினுடைய ஒரு கல்பனையினால ஏற்படுகின்றது உத்ரேட்சித இதிவிருத்தம் அந்த உற்பத்தியம் பார்ட்டிற்கே அது வந்து அங்கங்கு அவரால எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் யதா எவ்வாறு ரசமயம் சர்வம் ஏவ ஏத்தது பிரதிபாசதே யதா எவ்வாறு சர்வம் ஏதது அதில் இருக்கக்கூடிய எல்லாமே கதையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரசமயம் யா பிரதிபாசத்தை ரசப்பூர்வகமாக எப்படி பிரதிபா வாசிக்கிறதோ ததா ததா அவ்வாறு அவ்வாறு ஆங்காங்கு கதாசரீரம் உற்பத்திய வஸ்து காரியம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற உம் அப்பற்ச தத்ரச்ச அந்த ததா ததான்னு சொன்னாரோ இல்லையோ அதுக்கு இங்க சொல்ற தத்ரச்ச அபியுபாய சமயக் விபாவாதி ஔச்சித்ய அனுசரணம் தச்ச தரிசிதம் ஏவ அந்த அந்த இடத்துல வந்து அபியுபாய்கிறச்சே உங்களுக்கு ஏற்கனவே அவர் காமிச்சிருக்கார் முன்னாடியே விபாவாதி ஔச்சித்யம்ங்கிறது அதுதான் சோ அவ்வாறு அவ்வாறு அந்த கதையினுடைய ஒரு அமைப்பை செய்ய வேண்டும்னா அவ்வாறு அவ்வாறுங்கிறது என்னது விபாவாதி ஔச்சித்ய அனுசரணம் தான் ததா ததா அந்த ததா ததாக்கு இந்த விவாவாதி ஔச்சித்யம் எடுத்துக்கணும் கிஞ்ச மேலும் சந்தி சித்தரச பிரியாக ஏச்ச ராமாயணாதய கதாசிரயா ந தைரியோஜ்ய ஸ்வேட்சா ரசவிரோதினி ஏற்கனவே இப்போ ராமாயணத்துல வந்து வீரரச பிரதானம் அல்லது சுங்காரம் இருக்கு இது இருக்கு கருணம் இருக்கு அந்த இடத்துல போய் பீவத புகுத்துறேன்னா சரி அத்தா சித்தரச பிரக்கியாங்கிறார் சித்தரசம்னா ஏற்கனவே ஆஹ் ஆஹ் ஏற்கனவே அதுல வந்து பிரசித்தமா இருக்கக்கூடியது அந்த கதையில ராமாயணம் முதலியவைகள்ல இதிகாசத்துல ஸ்வேட்சா நயோஜா கதா ஆசிரியா ரச விரோதினி ஸ்வேட்சா தன்னுடைய இஷ்டத்தை அங்க புகுத்த புகுத்தக்கூடாதுங்கிறச்சு தன்னுடைய இஷ்டம் என்ன ரச விரோதினி ரசத்துக்கு விரோதமா இருக்கக்கூடியது அந்த கதையை ஆசிரயிச்சு இருக்கக்கூடியது அதாவது ராமனை பார்த்தாலே இஸ் இச்சன அக்லி கேரக்டர் அந்த கேரக்டரை போய் நம்ம வந்து ஆஹ் இது பண்ணணும் அது சில பேர் என்ன சொல்லுவான்னா ஒரு நிமிஷம் ராமன் வந்து சரையு நதியில இப்ப வந்து ஒரு அஹ் சரையு நதியில தன்னுடைய யோக யோகேன விசிஷ்ட தேகாதான் யோகேனாந்தே தனுத்தியஜாம் ரகுவம்சத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே அத போய் நம்ம வந்து ஆத்மஹத்தியா பண்ணிட்டான்னு சொல்லி அதை வந்து கோழ ராமன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கேரக்டரை போட்டோம்னா அது வந்து இத்தியாசத்துல இருக்கக்கூடிய ரசத்துக்கு விரோதமா ஸ்வேச்சாவா புகுத்துற மாதிரி இருக்கு அது கதாபி நயோஜியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆஹ் சந்தி சித்தரசா ஏ ராமாயணாதய ராமாயணாதயா ராமாயணம் முதலியவைகள் சித்தரசா சந்தி ஏற்கனவே சித்தம் நன்ன வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ரசம் அதனால் பிரக்யாகா அந்த அந்த ஆத்மாவை கொண்டவைகளாக இருக்கின்றன பிரசித்தாகான்னு அர்த்தம் பிரக்யான சோ பல விஷயங்கள் அதுல வந்து அந்த அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்தமாக இருக்கக்கூடிய ரசங்கள் அதுல இருக்கிறது ராமாயணம் முதலியவைகள்ல அதை தைஹி அந்த இத்திஹாச பிரசித்தைஹி ரசைகி அல்லது இத்திஹாசப் பிரசித்தைஹி அஹ் அஹ் விஷயைஹி என்ன பண்றோம் இப்போ ரசவிரோதினி கதா ஆசிரயா கதையில ஆசிரிச்சு இருக்கக்கூடிய ரச விரோதினி ரசத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஸ்வேச்சா தன்னுடைய இஷ்டம்ங்கிறது ந யோஜா நானே இந்த இடத்துல ராமாயணத்துல இந்த மாதிரி ஒரு ரசம் இருந்திருக்கலாம்னு நான் வந்து யோசிச்சு புகுத்தி அதுல பண்ணேன்னா சரிப்பட்டு வர போறது இல்ல இது வந்து ஃபுல் காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை சொன்னேன்னு கிஷ்கிண்டா காண்டத்தை சொன்னாலும் பரவாயில்ல குரங்குகள் வர்ற இடம் அங்க வந்து அப்பிரதானமா வந்து ஒரு என்ன த ததிமுக ஆக்ராந்தகா ஆக்ராந்தி அப்படின்னுட்டு ஒரு ஒரு இது பிரகசனம் பண்ணா எழுதலாம் நம்ம பட் யூ கேன் இல்லாத ரசத்தை புகுத்த முடியாது அந்த இடத்துல

கதா மார்க்கத்துல கதையினுடைய ஒரு போக்குல அல்பஹாபி கூட நம்ம வந்து ஒரு மா மாறுதல் இருக்க கூடாது அப்படியே நீ வந்து ஸ்வேட்சா யோஜனியா அப்பேட்சாபி அது யோஜியா அப்போ ரச விரோதினி ந யோஜியா ரசத்துக்கு விரோதமாக இருக்க இருக்க கூடாது உம் அந்த ரசமும் ஆமா அதுவும் அதுவும் ஒரு பாயிண்ட் ஐ திங்க் இதோட வந்து ஆமா இதோட வந்து ஃபர்ஸ்ட் ரூலோடது முடிஞ்சுடுது ஆமா இதோட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூல் முடியறது இதுல வந்து செகண்ட் ரூல் ஆரம்பிக்கிறது அடுத்த பேரகிராஃப்ல இருந்து